உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளை அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹ் வரகாத்து அந்தி சாய்ந்த வேலை சோலை இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அன்னபா செய்தி எழுபத்தி எட்டாவது அத்தியாயமாகிய இந்த சூராவினுடைய முப்பத்தி ஓராவது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லுகின்றான் பிஸ்மில்லா ஆயினும் இரையச்சமுடையவர்களுக்கோ நிச்சயமாக பாதுகாப்பான சுவர்க்கம் என்னும் இடம் உண்டு அங்கு வசிப்பதற்கு தோட்டங்களும் அவற்றில் புசிப்பதற்கு அவர்களுக்கு திராட்சை கனிகளும் உண்டு மனைவிகளாக ஒரே வயதுடைய கண்ணழகிகளான நெஞ்சு நிமிர்ந்த கன்னிகளும் உண்டு பானங்கள் நிறைந்த கிண்ணங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அங்கு அவர்கள் யாதொரு வீண் வார்த்தையையும் பொய்யையும் செவியுறமாட்டார்கள் حسابா இவைகளெல்லாம் இவர்களின் நன்மைகளுக்கு கணக்கான கூலியாகவும் கிடைக்கும் அதற்கு மேல் உங்களது இறைவன் புறத்தால் நன்கொடையாகவும் இன்னும் அதிகம் அவர்களுக்கு கிடைக்கும் அன்பு சொந்தங்களே இந்த வசனங்களில் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹு தாலா நிச்சயமாக பயபக்தியாளர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாதுகாப்பான சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அன்பு சொந்தங்களே பொதுவாக சொர்க்கம் என்று கிடைப்பதற்கு அல்லாஹின் மீது அச்சத்தோடு வாழ்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் ஒரு மனிதன் நரகத்தை விட்டு விடுதலை பெறுகிறான் என்றால் அவன் உடனே சொர்க்கவாசியாக மாறுகிறான் என்பது பொருள் அல்ல சொர்க்கத்திற்கும் செல்லாமல் நரகத்திற்கும் செல்லாமல் நடுநிலைவாசிகளாக ஆராஃப் வாசிகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய சில மனிதர்களும் இருப்பார்கள் ஆனால் சொற்கலோகம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய பக்தி தக்குவா அச்சம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹு தாலா குர்வானிலே சூரத் அல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் அல்லா சொல்லுகிறான் உங்களுடைய ரச்சகனின் புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் சொற்கலோகத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் அருள் சமாவா துவல் அருள் அதனுடைய அகலம் அதனுடைய அகலம் ஏழு வானங்கள் பூமியை ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அவ்வளவு விசாலமாக இருக்கும் முத்தகீன் அது யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது இன்னல் முத்தகின் அஃபீல் இலாலி பயபக்தியாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அடர்ந்த நிழலிலும் மேலும் நீரூற்றுக்கு மத்தியிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் இந்த சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களை பற்றியும் சோபனங்களை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் அழகிய முறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் இதைவிட மிக தெளிவாக அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லுகிற போது வாசாபுல்யாசாபுமீன் வலப்பக்கத்தில் உள்ளவர்களின் பாக்கியம்தான் என்ன வலப்பக்கத்தில் இருக்கும் அவர்கள் ிம் அலூத் முல்லில்லாத இலந்தை மரத்தின் கீழும் ஒத்தல்ஹிம் மந்தோத் நுனி முதல் அடிவரையில் குலை குலையாக தொங்கும் பூவில்லா வாழை மரத்தின் கீழும் நிழலிலும் இருப்பார்கள் இம் அங்கு தொடர்ந்து நீரை கொட்டி கொண்டிருக்கும் ஊற்றுகளும் உண்டு ஏராளமான கனிவர்க்கங்களும் உண்டு அதன் கனிகள் புசிக்க தடுக்கவும் படமாட்டாது பறிப்பதால் குறைவும் அடையாது ஒற்றை பறித்தால் மற்றொன்று அதே இடத்தில் காணப்படும் உயர்ந்த மேலான விரிப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் இந்நா ஹூ அவர்களுடன் கண்ணழகிகளான ஹூருலியின் என்னும் கண்ணிகளும் இருப்பார்கள் அவர்கள் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நிச்சயமாக நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கென புதிதாக படைத்திருக்கின்றோம் அபு காரா கண்ணியர்களாக அவர்களை படைத்திருக்கின்றோம் உருபன் அத்துராபா அவர்கள் தன் கணவனையே காதலிக்கும் சம வயதுடையவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே இவ்வளவு தெளிவாக சூரத்துல் வாக்கியாவிலே சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நர்பாக்கியங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லித்தருவது அடியார்கள் நேர் வழி பெற வேண்டும் இத்தகைய அடைவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் ஆனால் இந்த நருபாக்கியங்களும் சொர்க்கலோகங்களும் சோபனங்களும் யாரின் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனால் தான் கிடைக்க முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது இவைகளெல்லாம் இவர்களின் நன்மைகளுக்கு கணக்கான கூலியாகவும் கிடைக்கும் அதற்கு மேல் உங்களது இறைவன் புறத்தால் நன்கொடையாகவும் இன்னும் அதிகம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா காட்டுகின்றான் பயபக்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய இத்தகைய பரிசுகளை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த பக்தியாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்